பிரான்சில் 70 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை, ஒவ்வாமை தொடர்பில் அறிவுறுத்தல். பிரான்சின் பல பகுதிகளில் சிவப்பு எச்சரிக்கையில் உள்ளதாக சுகாதார பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்சில் வசந்த காலம் முடிவுக்கு வருவதால் 2/3 மாவட்டங்களில் மகரந்த அளவு அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மகரந்த அளவு உச்சக்கட்டத்தில் உள்ள வடக்கு மற்றும் தென்கிழக்கில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உட்பட 70 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று முதல் வடக்கில் பிட்ச் மகரந்தம் வலுவடைந்துள்ளது. வார இறுதி முழுவதும் மகரந்த எண்ணிக்கை அசாதாரண நிலைகளில் இருக்கும். பிரெஞ்சு தாவரங்களின் பாதிப்புகள் தொடர்பில் அறிமுகமில்லாதவர்கள் ஒவ்வாமை போன்ற அறிகுறிகளுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூக்கு ஒழுகுதல், இருமல், சிவப்பு மற்றும் நீர் நிறைந்த கண்கள், சுவாசிப்பதில் சிரமம், ஆஸ்துமா பாதிப்பு போன்றவைகள் அதிகளவில் பாதிக்கும். மேலும் ஆபத்தை குறைக்க வீட்டைச் சுற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். துணிகளை தவறாமல் துவைக்க வேண்டும், மாலையில் தலைமுடியை கழுவ வேண்டும், வெப்பநிலை குறைவாக இருக்கும் மற்றும் காற்றில் மகரந்தம் குறைவாக இருக்கும் போது காலையிலும் மாலையிலும் அறைகளை காற்றோட்டமாக வைக்க வேண்டும், உட்புறத்தில் ஆடைகளை உலர வைக்க வேண்டும், வெளிப்புற விளையாட்டுகளை தவிர்க்க வேண்டும், கார் கண்ணாடிகளை மூடி வைக்கவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில கிழக்கு மாவட்டங்கள் மட்டும் மகரந்தத்திற்காக சிவப்பு எச்சரிக்கையில் இருக்கும். ஏனைய மாவட்டங்கள் மஞ்சள் எச்சரிக்கையாக குறைக்கப்படும். வார இறுதியின் வெப்பநிலை மகரந்த எண்ணிக்கையில் சிறிதும் மாற்றத்தை ஏற்படுத்தாது. எனினும் அடுத்த வார தொடக்கத்தில் எதிர்பார்க்கப்படும் மழை மற்றும் பலத்த காற்று மகரந்தத்தின் அளவை சற்று குறைக்க உதவும். இந்த காலப்பகுதியில் ஏற்படும் பிட்ச் மகரந்தம் மிகவும் மோசமான ஒவ்வாமைகளில் ஒன்றாகும். பிட்ச் மகரந்தங்கள் மற்றும் தாவரங்கள் பிரான்சின் காடுகளில் பொதுவானவை, ஆனால் அவை பெரும்பாலும் சாலையோரங்களிலும் சுற்றுப்புறங்களிலும் நடப்படுகின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மகரந்தத்தின் அருகாமையை அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது.